தோற்றுவிக்கப்பட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அருவம் உருவமாகி அனாதையாய் படமாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்றதொரு பிளம்பதூர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகம் ஒய் என்பதற்கு யாம் அவதரித்தோம். அதன்படி சூரபதுமனையும் அவரது சகாக்களையும் சங்காரம் செய்து திருப்புறங்குன்றத்தில் தெய்வியானை மணிமுடித்து வள்ளியை கடிமணம் புரிவதற்காக இந்த கலிகாசாரத்தில் வீட்டியிருக்கிறோம். யானை பெரும் பெண்ணே மணி யோசை வரும் முன்னே என்பதற்கிணங்க நாரதருடைய காணம் சற்றே உற்றே வந்தாலும் சக்தி உமைவள் என் அன்னை அந்த ஆதி பராசக்தியை இந்த இடத்தில் எவ்வாறு துதிக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது உங்கள் முன் வேலை வேடநாடிக்கு அனுபவிச்சுவதால் கபதி பெருமாள் தேவன்படி சேர்ந்த கோரிதாசன் அவர்களுக்கு வில்லா கம்பெனி சார்பாக மாலை 74 எழுத்து குறிப்பிடுத்திருந்தார்கள். இங்கு வந்துள்ள கலைஞர் உரிமக்கள் அனைவருக்கும் கதர் ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடை அணிவித்து சிறப்பு செய்த மாபெரும் இணக்கநேரி என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க கிராமத்தைச் சேர்ந்த அன்பு பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் உரிமக்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பிலும் நாடக அமைப்பாளர் பசுமுக ஆசிரியர் திரு சி கே சந்திரன் அவர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம். Yeah.
சற்றே விட்டு எதிர்பார்க்கலாம். தங்கள் வருக இங்கு இன்று நல்வரவாகட்டும். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய மரபு. தமிழர் என்ற இனம் உண்டு, அவர்களுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. எம்மொழியும் கற்போம் வாசிப்பதற்கு, எம்மொழி தமிழ் மொழி கற்போம் சுவாசிப்பதற்கு. கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் முன்தோன்றி வாழ்ந்த மூத்த குடிமக்கள் நம் தமிழ் தமிழின மக்கள். அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த தமிழ் பிறப்பிடமான இணக்க நேரி என்று சொல்லக்கூடிய பெருமை மிக்க இந்த இடத்தில் தாங்கள் வருகை தந்ததினால் தாங்களுக்காக இந்த இடத்தில் ஒரு சிறப்பு மிகுந்த வரவேற்பை நான் எவ்வாறு நல்கலாம் என்று பார்க்கும் பொழுது, இனிதான சுவையான இசை வேதையே.
மாதிரி மாத்திக்கலாம்ல. மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் முறித்தேன் ஐயா. அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்து அணைக்கிற அணைப்பிற காலமெல்லாம் நினைக்கிறோம். இதற்கென்னே தாங்கள் உழைக்க வேண்டும். இசை மீட்டுவதில் தாங்கள் வல்லவர் என்றால் கவிதை புனைவதிலும் கே எம் பி மணிவண்ணன் கைதேந்தவர் காட்டிவிட்டீர்கள். கனி எப்படி எடுத்து சொன்னதோ ரொம்ப பொறுப்பா முருகன் தலைமையில பொறுப்பா இருந்துச்சு. முருகன் இரண்டு முருகன் சேர்ந்திருக்கிறார்கள். அங்கிட்டு சிவபெருமான் சேர்ந்த மாதிரி சிவா சேர்ந்திருக்கிறார். அன்னைக்கு பரமேஸ்வரன் கூட இருந்த மாதிரி பக்குவமா இருக்கு. எல்லாமே பொருத்தம் அமைஞ்சிருக்கு. அது போலதான் என்ன சொன்னீங்க, கனி 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 மாங்கனிக்கும் தேங்கதலி வண்கனிக்கும் மேலடிக்கு மேல இடிச்சுன்னா கீழே எப்படி இருக்கும் முருகா? ஏன்னா மேல இடிச்சுன்னா கீழே என்ன செய்யணும்? முதல்ல இனிப்பு வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும்? அடியில இருந்து ஆரம்பிக்கும். அதானே உண்மை? அப்ப மேல இனிக்கும் கீழே, இனிப்பு கீழே இருந்ததானே மேல போகும். அப்ப எப்ப கீழே இருக்கு? அப்ப கீழையும் இனிக்கும் மேலையும் இனிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, என்ன சண்முக கவிராயர் ஒரு கவி பாடி இருக்கிறார், மேலையும் பூவு கீழையும் பூவுன்னா இந்த பூ வந்து எங்கே உள்ளது, எந்த இடத்துல உள்ளது, அப்படி எல்லாம் சில சிறப்பை போல. ஏன்னா மேல நிக்க அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? தமிழ் கடவுள் தாங்கள் ஈனா இயன்னா என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்து எவ்வாறு Ah
பார்க்கும்போது பச்சிகள் கண்டா பச்சிகள் அதனால அறிவுக்கும் வளர்த்திக்கும் சம்பந்தம் உள்ள தன்மையில பார்க்கும்பொழுது இப்ப பழனியை பார்க்கும்பொழுது கணிக்கு மேல எப்படி கேட்கும்போது கேளுங்க. ஆடுவது கடமையின் நினைவாக பாடுவது இதயங்கள் தெளிவாக இருக்கே வந்துடுறீங்க.
அன்னைக்கு என்ன, என் தந்தை சிவபெருமானே யமபட்டணம் போனோம்னா 16,000 ஆண்டு தவம் செஞ்சாதான் போக முடியும். என் மச்சன் நாரதர் நினைச்சா நினைச்ச நடிப்பொழுது போனா. அதே போல சபைகள் சிறந்த சபை என்ன, இந்திர சபை. அப்பேற்பட்ட சபையில நாரதர் எப்ப வருவாரு, நலம் கிடைக்கும்னு காத்திருப்பாங்க. அப்பேற்பட்டவர் நீங்க திரும்ப சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, இப்ப வந்து கனிக்கு போய் கொம்பு இருக்குறீங்க. உண்டுதாயா கொம்பு, இப்படி இருக்குமா கொம்பு? முருகா, கனியில கொம்பு இருக்குமா? எங்காவது பாத்துருக்குமா? இல்ல, கொம்புல கனி இருக்கா? கிளையிலதான் கனி உண்டு. சரி, ஆனா கனிக்கே கொம்பு இருக்கிறதுனா இது ரொம்ப வம்பான ஒரு. சில ஒட்டு கொம்பு இருக்கு, உண்டு. சில கெட்டி கொம்பு இருக்கு. சரி, அதான் முருங்கைய நட்டாவே வெறுங்கையோட போவான்னு சொன்னாங்க. எதுக்கு முருங்கை நட்டை வெறுங்கையோட போவானா? இளமை காலத்துல முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் சாப்பிட்டோம்னா வயது முதிர்வு காலத்துல துணைக்கால் கம்பில்லாம தெம்பா போலாமா? அதே போல முருங்கை எங்கே நடனும், தலவாசல வச்சு அப்படி ஒடிஞ்சு போவோம், கொல்லவாசல் வாக்குன்னு சொல்லுவாங்க. அது போல கொட்டுப்பட்டாலும் மோதக கையில, மோதர கையில இல்ல, மோதக கையில கொட்டுப்படும் சொல்லுவாங்க. அது போலதான் எப்படினா பிடிச்சாலும் புளியங்க பிடிச்ச மாதிரி கனி கொம்பு இருக்கு. நான் போனா பிடிக்க தருமா? ஆனா சரி, பல வகையில் அங்கங்கள்லாம் சுத்தி. சரி, கண்டனுக்கு புத்தி கபட்டுக்குள்ள என்ன கபடுங்கிறது கிடையவே கிடையாது. சூதுவாதம் சூட்சமம் என்று சொல்லக்கூடிய என்ன கபடு அப்படின்னு டூ என்று போட்டக்கூடிய இந்த உலகத்துல தாங்கள் சுத்தி வந்தீர்களே. என ஈரேல 14 உலகம் அது கிடையாது. தாங்கள் சுற்றுவதே 14 உலகத்திற்குள் ஒரு உலகத்தை நீங்க சுற்றி வந்ததை போல இந்த உலகத்துல வந்து கண்டது அது என்ன தெரியுமா? பெண்ண தாயா பார்த்தேன். யாரையா பாத்தீங்க மாப்பிள? இளையவள். யாரு? சுந்தரவள்ளி. வள்ளிட்ட? ஆமா. அவட்டதுக்கே நீங்க போனீங்க? காரணம் இல்லாம போயிருப்பேன். காரணம் இல்லாம தோரணம் கட்டப்பட்டாங்க. காரணம் எப்படின்னா, ஒரு மணப்பையன் சொந்த காலில் இருந்தாதான் பந்த காலை போட முடியும். ஒரு 60 வயசுல ஒரு அப்பா வேலைக்கு போனாருன்னா பெத்த பிள்ளை தருதலையா போச்சுன்னு அர்த்தம். அதே போல ஒரு 15 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போனானா அப்பா தருதலையா போயிட்டாரு அர்த்தம். அது போலதான் அவட்ட வள்ளிட்ட நீங்க எதுக்கு போனீங்க? காரணம் இருக்குல்ல. என்னன்னா, போகாத பெண்கள் உண்டா? இல்ல இல்ல, அப்படியே இருந்தால் நாரதர் எப்ப வரமாட்டாரான்னு எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேரு? உண்மை. அதை போலதான் நான் எப்ப வரமாட்டானா என்பது எதிர்பார்த்தான். சரி, அண்ணா விடையும் அழியாது சென்றி வள்ளிட்டு சென்றீங்க. அங்க எதுக்கு போனீங்க தெரியுமா? எதுக்கு போனீங்க? எல்லாம் உங்களுக்காக. எனக்காக போனீங்க? ஆமா மாப்பிள. இன்னைக்கு மச்சின தெய்வம் இல்லாம வாழ முடியாது ஒரு மனிதன். உண்டு. சரி, அதனாலதான் அண்ணாமலிடம் சென்று உங்களுடைய விவரம் எல்லாம் எடுத்து உரைத்தேன். சரி, நன்மையாக ஏற்றுக்கொள்வாள் என்று நினைத்தேன். சரி, ஆனால் உங்களுடைய நாமோதயத்தை சொன்னபடனே சென்னாலே ஒரு கேள்வி. என்ன கேட்டா? வரட்டு நினைக்கணும். சரி, பாத்துக்கிறேன், அவரை பாத்துக்கிறேன். அவளோ ஒரு வேடர் குலத்தில் பிறந்து வளர்ந்திருப்பதால் தாங்கள் ஒரு வேடவராக சென்று இக்கோலத்தை கலைத்து ஒரு மானைத்துறத்தை செல்வது போல அன்னவளை கடிமணம் புரிய வேண்டும். ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இரண்டு பெண்களுக்கு வாக்கு கொடுத்ததில் அமிர்தவள்ளி தேவியான திருப்பரங்குடத்தில் மனமுடித்தோம். இளையவள் சுந்தரவள்ளியை மறந்துட்டான். 6 மணி நேரம் காலராமன் வீட்டுக்கு போனா, எங்கே போனா, எதுக்கு போனா, எவட்ட போனா வரிஞ்சு கட்டி வாதம் செஞ்சு புருஷனோட சண்டை போடுற பெண்கள் இருக்கிற இந்த பூலோகத்துல இவ்வளவு காலமா பாக்காம இருந்தா எந்த பொம்பளை அதை பாத்து சும்மா இருப்பா? அண்ணன் திருமணம் முடிக்கலாம். இப்படியே போலாமா முருகா? நீங்க இப்படியே போனீங்கன்னா முருகன் எப்ப வரமாட்டாரான்னு ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோடு. இப்பதான் மச்சின உண்மைக்கு வர்றீங்க. இப்படியே போனா போன உடனே முடிஞ்சு போகும். எனக்கெல்லாம் போன உடனே முடிஞ்சுனா ஏன்டா கஷ்டப்பட்டு போனோம் இருக்கு. முருகா, இப்படியே போனா புடிச்சு வந்துட்டாரு, உடனே மாலையை மாத்தி வேலையை ஆரம்பிச்சிருவா. அப்புறம் போன உடனே முடியலாமா? நம்மளுக்கு எல்லாம் போன உடனே முடியும். இழுத்து புடிச்சுதான் செஞ்சுதான் இப்பவும் செய்யணும், இன்னமும் செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல, இந்த பூலோகத்துல நல்ல காரியம் நடந்தாலும் தீய காரியம் நடந்தாலும் அது எப்படி காரியம் நடந்தாலும் அந்த இடத்துல முதல் மூணுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. மச்சினே மூணு குடுக்கறாரியா? என் மச்சினே நாரதரே மூணு குடுக்கும் போது அன்னை பரம் சொன்னேன். அவரை விட கொஞ்சம் நான் பெரிய ஆளு, தங்களுடைய காண முழங்கட்டும், நான் சென்று வருகிறேன். முருகன் கூறியதை போல இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும்
இந்த மண்ணில் உள்ள எத்தனையோ முருகன் கோவில் ஆலயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த முருகன் ஆலயத்திற்கு சென்றவனால் கருவறையில போகலாம், ஆனா முருகன் சிலைய தொட விடுவாங்களா? முருகன் வேலை தொட முடியுமா? என்னதான் பணம் கொடுத்து சீட்டெடுத்து கருவறைக்கில போய் நின்றாலும் எட்டி நின்றுதான் முருகனை தரிசிக்க முடியும். ஆனால் இப்பிறவியிலே அந்த முருகனே வந்திருக்கிறார் என்றால், அவருடைய வேலாயுதத்தை தொடுவதற்கு எனக்கு பாக்கியம் கிட்டி இருக்கிறது என்றால், அவருடைய அருள் எமக்கு கிட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த உலகத்தில மறைந்த மாமேதை யார் என்ன ராமலிங்க அடிகளார் என்று ஓட்டக்கூடிய அவரோ இந்த மக்களுக்காக அன்னதானம் என்று ஒரு காலத்தில் ஏற்படுத்தினார். அவர் வைத்த நெருப்பாகப்பட்டது இந்த உலகத்திலே வடலூரிலே இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் நெருப்பு வைத்தார், அது அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் மறைந்து விட்டார். அதே போல பாடகர் கோவிந்தராஜன் எவ்வளவு பெரிய பாடகர், இந்த மண்ணுக்காக மனிதர்களுக்காக எவ்வளவோ புகழாரம் பாடல்களை எல்லாம் பாடி அவர் இசையாகப்பட்டது மண்ணுலகிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் மறைந்து விட்டார். ஜவுந்தராஜன் எத்தனையோ பாடலை பாடினாலும் அவர் இசையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது, அவரும் மறைந்து விட்டார். பூத உடம்பை விட்டாலும் அவர்களெல்லாம் புகழ் உடம்பு இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதைப் போலே வள்ளுவர் பெருந்தகை ஈரடி என்று சொல்லக்கூடிய திருக்குறளை இந்த உலகத்திற்கு தந்தார், அவர் மறைந்தார். அதே போலே வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் ஐயகம் இதுதானடா அப்படி என்ற இந்த கணக்கு மனக்கணக்கோடு பிணக்காக போயிட வேண்டும் என்ற வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் ஐயா கவி